ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 9வது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 9வது அத்தியாயத்தில் நேற்று 8வது ஸ்லோகம் படித்தோம், 6-7 படித்தோம். இன்றைக்கி 8-9 ரெண்டு ஸ்லோகம் படிக்க போகிறோம். ஸோ இந்த 8-9 படிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த 6-7 என்னன்றதை பார்த்துடலாம். 6வதுல பகவான் என்ன சொன்னார்னா, பலம் பொருந்திய காற்று எவ்வாறு எங்கும் வீசிக்கொண்டு எப்பொழுதும் விண்வெளியில் நிறைந்திருக்கின்றதோ அதுபோலவே எல்லாம் எண்ணில் அமைந்துள்ளதை அறிவாயாக. அதாவது ஒரு காற்று ஒரு இடத்துல ரொம்ப ஹெவியாக வீசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மற்ற இடங்கள்லாம் காற்று இல்லைன்றது அர்த்தம் இல்லை. எல்லா இடத்துலையும் அந்த காற்று நிறைந்திருக்கும், அதே போல் ஒரு இடத்தில் ரொம்ப பலமாக வீசிக்கொண்டு இருக்கும். அந்த மாதிரி பகவான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினாலும் பிரபஞ்சத்தில் தன்னுடைய சக்திகளை வெளிப்படுத்தி பகவான் ஒரு கிரியேஷன், அதாவது ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த கிரியேஷனை பகவான் உருவாக்கி பல விஷயங்களை உற்பத்தி செய்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற அந்த மூன்று காரியங்களையும் பகவான் செய்தாலும், படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று காரியங்களை செய்தாலும் பகவான் என்றைக்கும் தன்னுடைய வைகுண்ட லோகங்களில் செய்யக்கூடிய காரியங்களை என்றைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கார். எந்த வகையிலும் அவருடைய சக்தி குறைவதோ ஒரு இடத்தில் வந்தோடனே இன்னொரு இடத்தில் இல்லாமல் இருப்பதோ கிடையாது. ஸோ பகவான் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு அதில் 6ல சொன்னார். 7ல குந்தி மகனே, கல்ப முடிவில் ஒவ்வொரு ஜன தோற்றமும் என் இயற்கையில் நுழைகின்றன. அடுத்த கல்ப ஆரம்பத்தில் எனது சக்தியால் மீண்டும் நான் படைக்கிறேன். அதாவது கல்ப முடிவு அப்படின்னா பிரம்மாவுடைய ஆயுட்காலம் முடிவடையும் நேரம். பிரம்மாவுக்கு 100 வயசு. பிரம்மாவுடைய ஒரு பகல் 400 கோடி வருடங்கள். நம்மளுடைய கணக்கு பிரகாரம் 430 கோடி வருடங்கள் பிரம்மாவுடைய ஒரு பகல். அதே மாதிரி 430 கோடி வருடங்கள் பிரம்மாவுடைய ஒரு இரவு. இந்த மாதிரி அதாவது ஒரு நாள் அப்படின்னா அவருக்கு 860 கோடி வருடங்கள் ஒரு நாள். இந்த மாதிரி 100 வருடங்கள். ஸோ இந்த ஒரு நாள் 30, இந்த 860 கோடி இன்ட்டு 30 அப்படின்றது அவருடைய ஒரு மாதம். அதிலிருந்து 12 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா அது அவருடைய வருடம். அந்த மாதிரி 100 வருடங்கள் பிரம்மா வாழ்கிறார். ஸோ பிரம்மா தன்னுடைய அந்த ஆயுட்காலம் முடிவுரையும் வேளையில் பிரளயம் ஏற்படுகிறது. அந்த பிரளயம் ஏற்பட்டோன்னு எல்லா ஜீவராசியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசி, பிரம்மலோகத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய பாதாள லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் இந்த அண்ட சராசரமும் பகவானுடைய உடம்பில் சென்று ஐக்கியமாகி விடுகின்றன. அதுக்கப்புறம் பகவான் எப்போ இந்த சிருஷ்டியை மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு மனசால நினைக்கிறாரோ மறுபடியும் இந்த சிருஷ்டி உருவாக்கப்படுகிறது. மறுபடியும் அந்தந்த ஜீவாத்மாக்கள் என்னென்ன மனநிலையில் என்னென்ன கர்மத்தில் அவங்க இருந்தாங்களோ அதே கர்மத்தோடு மறுபடியும் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். ஸோ அதை தான் பகவான் வந்து 7வது ஸ்லோகத்தில் சொன்னார். இப்போ 8ல பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்லோகம் படிக்கிறேன். 9வது அத்தியாயம் பதம் 8. பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்யா விஷ்ணுஜாமி புனஹ புனஹ பூத கிராமமிமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேரவசாத். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஷில பிரபுபாத். மொழிபெயர்ப்பு: பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டதே, என் எண்ணப்படி மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு இறுதியில் அழிக்கப்படுகின்றது இது. ஸோ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரபஞ்ச தோற்றம் இது எல்லாமே பகவானுக்கு கீழ்ப்பட்டது. பகவான் எப்பெல்லாம் சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் மறுபடியும் மறுபடியும் இதை படைக்கப்படுகிறது, இறுதியில் மறுபடி மறுபடியும் அழிக்கப்படுகிறது. ஸோ இந்த பிரபஞ்ச தோற்றம் உருவாக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்றது அனாதி காலம், அனாதி. இது எப்போ முதல்ல இந்த கிரியேஷன் ஆரம்பிச்சது, அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பகவான் மகத்தத்துவம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறார். மகத்தத்துவம் பகவானுடைய ஒரு ஜடசக்தி, பகவான்கிட்டேருந்து பகவானுடைய உடம்புலேருந்து ஒரு ஜடசக்தி வருது வெளியில், அதுதான் மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவத்துக்குள்ள இது பகவான் கிருஷ்ணர்கிட்டேருந்து ஒரு ஒரு மகத்தத்துவம் வருது. ஸோ இல்லை, பகவான் கிருஷ்ணர் நாராயணர் மூலமாகவே இந்த மகத்தத்துவத்தை உருவாக்குகிறார். மகத்தத்துவம் கட்டவிழ்க்கப்படுகிறது. அந்த மகத்தத்துவத்துக்குள்ள காரணோத கஷாய் விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு காரண ஜலத்தில் படுத்துக்கிட்டு எக்கச்சக்கமான பிரபஞ்சங்களை உருவாக்குறார். பால் பாலா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ். இந்த மகத்தத்துவத்துக்குள்ள
முதல்ல நுழையக்கூடியவர் மகாவிஷ்ணு, அதாவது காரண காரணோதகஷாய விஷ்ணுன்னு சொல்லுவாங்க. அவர் இந்த காரண ஜலம் இருக்கு கீழே, அந்த காரண ஜலத்தில் படுத்துட்டு எக்கச்சக்கமான பபுள்ஸை உள்ள கிரியேட் பண்றார், பிரபஞ்சத்தை ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் பபுள்ஸ். அதுக்கப்புறம் காரணோதகஷாய விஷ்ணு எப்படி இருக்காரு, அதே மாதிரி கர்ப்போதகஷாய விஷ்ணுன்னு ஒரு கர்ப்போதகஷாய விஷ்ணு பகவான் கிட்ட இருந்து வர்றார். அவர் ஒவ்வொரு பபுள்ஸ்குள்ளேயும், இந்த காரணோதகஷாய உருவாக்குன அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு அதுக்கு அந்த பிரபஞ்சத்துக்குள்ள கர்ப்ப ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தில் படுத்துக்கிட்டு தன்னுடைய அந்த தொப்புள் கொடி மூலமாக, அந்த தாமரைத்தண்டு மூலமாக அவர் 17-14 உலகங்களை படைக்கிறார், ஜீவாத்மாக்களை பிரம்மாவிடம் கொடுக்கிறார், இந்த சிருஷ்டி உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இன்னொன்று, ஷீரோதகஷாய விஷ்ணு, அவர் நுண்ணிய ரொம்ப நுணுக்கமான சின்ன நுண்ணிய சக்தி. அவர் என்ன பண்ணுறாருனா, எல்லா ஜீவராசியோட உடம்புக்குள்ளேயும் ஆத்மாவுக்கு பக்கத்தில் பரமாத்மாவாக இருக்கிறார். இப்படி தான் அந்த பிரபஞ்சம் தோற்றி வைக்கப்படுகிறது. யார் யார் என்னென்ன கர்ம வினையோடு இறந்திருந்தாங்களோ இந்த பிரளய காலத்தில், அதே நிலையில் இப்போ மறுபடியும் தோற்றி வைக்கப்படுவார்கள். மிருகங்கள் மனிதர்கள் எல்லாமே ஒரே அட் அ டைம் தோற்றி வைக்கப்படுகிறது. அதுதான் நான் சொன்னா, அந்த ஆதாம் ஏவாள் ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க கிட்டேருந்து இவங்க வந்தாங்க, இல்லை குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று மனுஷனாக மாறினா, இதெல்லாம் வேதம் கிடையாது, இதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது. அதுதான் சில பிரபுபாதர் சொல்வார், டார்வின்ஸ் தேரி. டார்வின்னா சொன்னான், குரங்குலேருந்து ஒரு குரங்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னா அந்த குரங்கே அப்படியே மனுஷனாக மாறிடுச்சு அப்படின்னு டார்வின் சொன்னான். அந்த டார்வின் சொன்னனால பிரபுபாதர் சொன்னார், டார்வினோட அப்பா குரங்காக இருந்திருப்பாரு, அதனால் அவன் அப்பா குரங்காக இருந்தனால அவன் புள்ள அவன் மனுஷனாக மாறினால குரங்குலேருந்து மனுஷன் வந்துட்டான்னு சொல்கிறான்னு சொல்லுவார். ஸோ சி, நம்ம யோசிக்கிறோம், குரங்கு அப்படின்ற அந்த இனம் இப்போ இருக்குது, மனிதர்கள் என்ற இனமும் இப்பொழுது இருக்கு, மனுஷனும் இருக்கான் குரங்கும் இருக்கான், மனித குரங்கு இருக்கு. மனித குரங்கு பார்க்கறதுக்கு செயல்கள் சில இதெல்லாம் பார்க்கறதுக்கு சிம்பான்சிலாம் கிட்டத்தட்ட வந்து மனுஷன் மாதிரியே இருக்கும், உடனே மனுஷன் ஆகிடுமா? சில பூனையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புலி மாதிரியே இருக்கும், அதோட உடம்புல கோடு ஈடு அந்த கண்ணு கின்னு மீசை கீசை எல்லாம் அப்படியே, சில பூனை பார்ப்பதற்கு புலி மாதிரியே இருக்கும், உடனே பூனையில இருந்தால் புலி வந்துன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னொரு பார்த்தீங்கன்னா, குரங்குலேருந்து மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தானா, இப்போ ஏன் அந்த குரங்குலேருந்து மனுஷன் வர மாட்டேங்கிறான், பிறக்கிற மனுஷன் தான் குரங்கு மாதிரி நடந்துக்கிறானே தவிர குரங்குலேருந்து மனுஷன் வரக்கூடிய காரியம் இப்போ நடக்கவே இல்லையே. இதுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் கிடையாது. நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், ஹிஸ்ட்ரின்னு ஒன்றத்தை படிச்சுட்டோம்னா, எவனோ ஒரு சயின்டிஸ்ட் டார்வின் ஏதோ ஒரு வெள்ளக்காரன் அவன் சொல்லிட்டான்னா உடனே அது அப்படியே உலக உண்மையாக எடுத்துக்கிட்டு எல்லாரும் படித்தவன்லாம் பேசுகிறான், டார்வின்ஸ் தேரின்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க முட்டா பசங்க. ஆனால் வேதம் பகவானுடைய, இப்போது அந்த இந்த வேதம் எப்படி நமக்கு வந்துச்சு, நான் இப்போ முதல்ல சொன்ன உங்ககிட்ட மகத்தத்துவம், அந்த மகத்தத்துவத்துக்குள்ள காரணோதகஷாய விஷ்ணு உள்ள வரார், அவர் எக்கச்சக்கமான பிரபஞ்சத்தை பபுள்ஸை கிரியேட் பண்ணுறார் இந்த ஸ்பேஸில் அண்ட சராசரத்தில். அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளேயும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் கர்ப்போதகஷாய விஷ்ணு நுழைகிறார். அவர் கர்ப்பஜலத்தில் படுத்துட்டு தன்னுடைய தொப்புள் கொடி அப்படியே மேலே போய் டாப்பில் போய் படுது, அந்த பிரபஞ்சத்தில் பட்டா தாமரை விரியுது, அந்த தொப்புள் கொடி அவருக்கு தாமரை கொடி. இப்போ அங்கே பிரம்மா வர்றார், பிரம்மா வந்தோன்னா ஃபுல் இருட்டு, ஒரே இருட்டு, பிரம்மா மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே கிடையாது. இந்த 17-14 உலகங்களில் கர்ப்போதகஷாய விஷ்ணு கீழே இருக்கார், மேலே டாப்பில் பிரம்மா இருக்கார், பிரம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, அந்த தண்டில் கீழையும் மேலேயும் போகிறார், ஒரே இருட்டு, பயம் வருது பிரம்மாவுக்கு, என்னடா இது என்ன. சரி, என்னன்னா, என்னதான் அந்த ஆத்மா எந்த நிலையில் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட சரீரத்தை எடுக்கும் பொழுது அதற்கு உண்டான உணர்வு வந்துவிடும். ஸோ பிரம்மா ஒன்றுமே புரியல, கீழே மேலே போறாரு. அப்போ தப்பா தப்பஹா தப்பஹான்னு ஒரு சப்தம் கேட்குது, தவம் பண்ணு. ஸோ அந்த பிரம்மா கண்ணை மூடி பகவானை நினைத்து தியானம் செய்கிறார். அப்போ பகவானுடைய அந்த மூச்சு காத்து, கர்ப்போதகஷாய விஷ்ணுவுடைய அந்த மூச்சு காற்று வேத மந்திரமாக மாறி பிரம்மாவின் செவியில் ஒழிக்கப்படுகிறது. ஸோ மகாவிஷ்ணு முதல்ல வேதத்தை கொடுத்தது பிரம்மா, அதனால தான் அவர் டாப் மோஸ்ட் ஆச்சாரியர். இப்போ இஸ்கான் இருக்கிறது கௌடிய மாதவ சம்பிரதாயம், பிரம்ம கௌடிய மாதவ சம்பிரதாயம், பிரம்மா கிட்ட இருந்து ஒரு சிஷ்ய பரம்பரை வருது. ஸோ மகாவிஷ்ணு கர்ப்போதகஷாய விஷ்ணு பிரம்மாவுக்கு தன்னுடைய மூச்சு காற்றின் மூலமாக வேதத்தை கொடுத்தார். அந்த வேத ஞானம் வந்த உடனே அவருக்கு ஞானம் வந்தது, வெளிச்சம் வந்தது, அப்படியே அந்த வேதத்தை அவர் காதில் கேட்ட உடனே அப்படியே அந்த பிரபஞ்சம் அப்படியே வெளிச்சம் உண்டாச்சு, முழு வெளிச்சம் எல்லாம் தெரிஞ்சு 17-14 உலகம் தெரிஞ்சுது. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சது, நாம் சிருஷ்டி பண்ணுறதுக்காக பகவான் நம்மளை தோற்றுவித்திருக்கிறார், சிருஷ்டி நடக்கிறது. இப்போ இந்த பிரம்மா தன்னுடைய மானசீக புத்திரனான நாரதருக்கு பிரம்மதேவர் இந்த வேத மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நாரதர்
பகவானை பற்றி தெளிவாக உணர்ந்து கொள்கிறார். அந்த நாரதர் வியாசதேவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மகாபாரதம் எழுதின வியாசதேவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வியாசர் தன்னுடைய மகனான சுகதேவ கோஸ்வாமி இப்படி ஒரு வழியில் லைனாக வரும். அந்த சிஷ்ய பரம்பரை பிரம்மா கிட்டேருந்து கிருஷ்ணர்கிட்டேருந்து பிரம்மா, பிரம்மா கிட்டேருந்து நாரதர், நாரதர்லேருந்து வியாசர், வியாசர்லேருந்து பல பிரிவுகள் வரும். நிம்பார்க்கா, விஷ்ணு சுவாமி, ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, மத்வாச்சாரியர், இப்படி பல பேர் பல பல கிளைகளாக வருவாங்க. ஸோ இந்த வேத மந்திரம் என்பது, இந்த வேதம் என்பது பகவானுடைய மூச்சுக்காற்றிலிருந்து பிறந்த ஒன்று. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், ஜீவராசியெல்லாம் உருவாக்குனதுக்கப்புறம், ஹிருதயத்தில் பரமாத்மாவா அனுரூபத்தில் ஷீரோதகஷாய விஷ்ணு இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வேதம் மூலம், வேதம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி தான் வேதம் வந்துச்சு. வேதம் சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. பகவான்கிட்டேருந்து பகவானுடைய மூச்சுக்காட்டில் வந்த வேதம், இந்த ஆதாமேவாள், குரங்கிலிருந்து மனுஷன், இதெல்லாம் சொல்லலை. இதெல்லாம் சொன்னது மனிதர்கள். எல்லா மிருகங்களும், ஜீவராசியும், மனிதர்களும், எல்லா 84 லட்சம் வகையான உயிரினங்களும் அட் அ டைம் உருவாச்சு. ரிஷிகளுக்கு 7 மனிதர்கள் வந்து 7 விதமான ரிஷிகள் வருவாங்க. அந்த கோத்திரம் சொல்லுவாங்க, அதுதான் கோத்திரம் சொல்றது. ரிஷிகள் மூலமாக வருகிறார்கள். அது ஒரு பெரிய சயின்ஸ். நம்ம அதுக்குள்ள போவேண்ணா. எதுக்கு சொல்லணும்னா, நாம இந்த சனாதன தர்மத்தில் பிறந்து விட்டு, சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களாக நாம் இருந்து விட்டு, நான் ஹிந்து தர்மம்னு சொல்லலை. எல்லாருக்கும் ஹிந்து தர்மம் தான் புரியும். ஆனால் ஹிந்துன்ற ஒரு தர்மம் உண்மையிலேயே கிடையாது. அது சனாதன தர்மம்னு பேர் அதுக்கு. ஏன் சனாதன தர்மம்னு அதுக்கு பேர் வந்துச்சு? சனாதனம் அப்படின்னா என்றைக்குமே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். என்றைக்குமே இருக்கக்கூடிய தர்மம், ஒரே தர்மம், இதான் சனாதன தர்மம். இன்னைக்கு நமக்கு கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாமு, புத்திசம், ஜெயினிசம், இன்னும் எத்தனையோ இசம் இருக்குது. புதுசாக வந்தவங்க வேற பிரம்மகுமாரி, அந்த குமாரி, இந்த குமாரி, வள்ளலார், இப்படி எக்கச்சக்கமான ஆட்கள் இருக்காங்க. தத்துவங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனால் பிரபஞ்ச தோற்றத்தில் இருந்தது ஒரே ஒரு தத்துவம், அது சனாதன தர்மம். அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய தர்மம். அந்த தர்மத்துக்கு சனாதன தர்மம்னு பேர். இன்னொரு தர்மமே கிடையாது. ஆனால் இந்து தர்மம் இது எப்போ மாறிச்சுன்னா, பாகிஸ்தான்காரனுக்கு நம்மளை, நம்ம நாட்டை, நம்ம சிந்து அப்படின்ற வார்த்தை வராது. சிந்து நதிக்கு அந்த பக்கம் அவன் இருக்கான், சிந்து நதிக்கு இந்த பக்கம் நாம் இருக்கோம். ஸோ அதனால் அவன் வந்து ஹிந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இது சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தில் பிறந்து விட்டு, இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களாக இருந்து கொண்டு, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான், ஆதாம் ஏவாள், இப்படிலாம் மடத்தனமாக நம்ம, நம்மளுடைய வேதம், வேதத்தோட ஞானம் நமக்கு இல்லாத காரணத்தினால இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க மைத்தாலஜின்னு வாங்க. அது ஒரு, அது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மைத்தாலஜினாலே கற்பனை கதைன்னு அர்த்தம். இவன் வந்து ராமானுஜ ஆச்சாரியரை பற்றியோ இல்லை கிருஷ்ணரை பற்றியோ ராமரை பற்றியோ பேசினா மைத்தாலஜின்னு நாக்கூசாம சொல்லுவான். மைத்தாலஜியா இது? இதெல்லாம் வரலாறியாது. இது வந்து ஹிஸ்ட்ரி. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் தோன்றின அந்த சிறைச்சாலை, இருத்த இடம் மதுரா இப்போ இருக்கு. பகவான் எத்தனை லீலைகள் விருந்தாவனத்தில் செய்தாரோ எல்லாமே அங்கே இருக்கு. ராமர் பிறந்த அயோத்தி இருக்கு. எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. யமுனை இருக்கு. எது எது இல்லை? குருக்ஷேத்திரத்தில் குருக்ஷேத்திரம் நடந்த இடம் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலமரம் இருக்கு. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? எல்லாமே சாட்சிகளாக இருக்கின்றன. எல்லாமே வரலாறு. அந்த வரலாறை விட்டு விட்டு மைத்தாலஜின்னு சொல்லுவாங்க சில மடையர்கள். ஸோ நாம இதுலேயே என்ன தெரிஞ்சுக்கணுமே, யாராவது குரங்கில் இருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று மனுஷனாக மாறினான்னு சொன்னால், அப்பா நீ அடங்கு, உண்மை என்னென்னா வேதத்தை எடுத்து பாரு. வேதத்தில் குரங்கிலிருந்துலாம் மனுஷன் பிறக்கலை. ஆதாம்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஏவாள்னு ஒருத்தர் இருந்தாங்க. அது ஒரு ஒரு மரத்தில் ஒரு நல்ல நல்ல கனி இருந்துச்சு, கெட்ட கனி இருந்துச்சு. இவங்க கெட்ட கனி எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டோன்னா ரெண்டு பேரும் உடலுன்றது தெரிய வந்துச்சு. இதெல்லாம் வந்து இது சனாதன தர்மம் இல்லை, அவ்வளோதான். ஸோ இங்கே பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரபஞ்ச தோற்றம் எல்லாமே பகவானுக்கு கீழ்ப்படிந்தது. அவர் எப்பெல்லாம் நினைக்கிறாரோ மறுபடியும் படைக்கிறாரு, மறுபடியும் அழிக்கிறாரு அப்படின்னு இதை சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஜீவராசியின் கர்ம வினைப்படி நடக்கிறது. அவர் எதுலேயும் இதில் தலையிடுறதில்ல. அதுதான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. 9வது ஸ்லோகம் பகவான் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சயா உதாசீன வதாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கிய பக்திவிதானந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவுமே என்னை கட்டுப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைவு பெற்றது போன்று நான் எப்பொழுதும் விலகியே இருக்கிறேன். ஸோ பகவான்
இந்த செயல்கள் எதுவுமே என்னை கட்டுப்படுத்த முடியாது. உடனே பகவான் இந்த காரியத்தை செய்கிறாருன்னா அவரும் வந்து ஒரு கர்மத்துக்கு ஆட்படுறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. முதல்ல நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, பகவான் தன்னுடைய இச்சைக்காக இதை செய்வதில்லை. ஜீவாத்மாவை வந்து இந்த உலகத்தில் வந்து மாட்ட வச்சு, பிறப்பு இறப்பு முதுமையில் மாட்ட வச்சு, 7-14 உலகங்களில் மேலையும் கீழையும் போக வச்சு, பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் மாட்ட வச்சு, அதுக்கப்புறம் இந்த அத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்விக இந்த மூணு விதமான கஷ்டங்களை இயற்கையின் மூலமாக, உடலின் மூலமாக, மற்ற ஜீவராசியின் மூலமாக ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னா பகவான் நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா பகவானுக்கு இங்கே வேலையே கிடையாது. இந்த இந்த கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்தில் கான்டாக்டில் வரதே இல்லை. அதனால்தான் அவர் என்ன பண்றாரு, மூணு விஷ்ணுவை விஸ்தரிக்கிறார். காரணோதகஷா விஷ்ணு, கர்ப்போதகஷா விஷ்ணு, ஷீரோதகஷா விஷ்ணு. எதுக்காக அப்படி செய்யறாரு அப்படின்னா, இந்த ஜீவராசிக்கு இருக்கக்கூடிய ஆசை, பகவானை பார்த்துட்டு பகவான் தலைவனா இருக்கானே, நாம தொண்டனா இருக்குமே, நானும் தலைவனா இருக்கணும்னு ஒவ்வொரு ஜீவராசியும் எந்த ஜீவராசியில ஆசைப்பட்டதோ அந்த ஜீவராசிக்காக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார். ஏன்னா நீ வைகுண்டத்துல அந்த மாதிரி இருக்க முடியாது. வைகுண்டத்தில் பகவான் தான் தலைவனாக இருப்பார், நீ நித்திய தொண்டனாக தான் இருக்கணும். ஸோ நீ தலைவனாக இருக்கணும்னா உனக்காக நான் ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுறேன், நீ அங்கே போனதுக்கப்புறம் நீ தலைவனாயிரு. ஆனால் நீ செயல்களுக்கு நீ தலைவனாக இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கிறதுக்காக பல காரியங்களை செய்வல்ல, அந்த செயல்களுக்கு விளைவுகள் ஏற்படும். நீ பிறப்பு இறப்பு முதுமை வியாதின்ற கர்மபந்தத்தில் மாட்டுவ, துக்காலயமாக இந்த உலகம் இருக்கும், அசாஸ்வதம், இது எப்போ வேணா அழியும், எப்போ வேணா திருப்பி படைக்கப்படும், இது நிரந்தரமே கிடையாது அப்படின்றதுக்காக பகவான் இதுக்குள்ள கான்டாக்ட்ல வராம மூணு விஷ்ணுக்கள் மூலமாக இந்த உலகத்தை படைச்சிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்றார், பிரம்மா மூலமா கிரியேட் பண்றார், விஷ்ணு மகாவிஷ்ணுவாக இருந்து பாதுகாக்கிறார், சிவன் மூலமா அழிக்கிறார். ஸோ பகவான் டைரக்ட் கான்டாக்ட்ல எதுலையும் வர்றதே கிடையாது, எல்லாமே ஜீவராசியோட இச்சைக்காக. நான் ஏன் அங்கேருந்து வந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, நான் நேத்து மறுபடியும் சொன்னேன், நீ வந்துட்டு இந்த உலகத்துல இங்க இருந்து பார்த்தா உனக்கு புரியாது. கிணத்துக்குள்ளே விழுந்த நீ கிணத்துக்கு மேலே வந்து பார்த்தா தான் கிணத்துல ஏன் விழுந்தன்னு தெரியும். ஸோ முதல்ல இந்த நாம பிறப்பிறப்பு முதுமை வியாதிலேருந்து முக்தியை பெற வேண்டும். முக்தியை பெறுவது என்றால் இந்த 7-14 உலகத்திலிருந்து போகிறோம், அதுக்கு பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும், பகவத்கீதையை பின்பற்ற வேண்டும். இதுலேருந்து வெளியில் போனால் தான் நீ ஏன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தேன்னு தெரியும். ஸோ இது ஒரு காரணம். ஸோ பகவான் தனக்காக செய்வதில்லை, ஜீவாத்மாவின் இச்சைக்காக, இச்சையை பூர்த்தி செய்வதற்காக இதை செய்கிறார். இந்த செயல்கள் எதுவுமே என்னை கட்டுப்படுத்த முடியாது, பகவானை கட்டுப்படுத்தவே முடியாது. நடுநிலையில் அமைவு பெற்றது போன்று நான் எப்பொழுதுமே விலகியே நிற்கிறேன்றார் பகவான். இப்ப ஹிருதயத்துல பரமாத்மாவா, எல்லா ஜீவராசி ஹிருதயத்திலும் பகவான் பரமாத்மாவா இருக்காரு, நுண்ணிய ரூபத்துல ஷீரோதகஷா விஷ்ணுவா. இப்ப நாம ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைப்போம், அப்போ நம்ம மனசாட்சி மனசாட்சி ஒருத்தர் சொல்லாம பாருங்க. இந்த சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பார், திடீர்னு முன்னாடி ஒருத்தர் வருவாரு, இவங்க ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் போது மனசாட்சிக்கும் இவருக்கும், இவர் சொல்லுவார் நான் பண்ணுறது தப்பு, அவர் சொல்ல ரைட்டுன்னு வர, அவர் சொல்லுவார் மனசாட்சி நீ பண்ணுறது தப்பு. கூடுமான வரைக்கும் வெள்ளை கலர் ஜிப்பா வெள்ளை கலர் பேண்ட் போட்டுட்டு அந்த மனசாட்சி வரும். ஸோ நீ இல்லை நீ பண்ணது தப்பு, இதை பண்ணக்கூடாது, நீ இப்படி பண்ணிட்டேன்னு அவனுக்குள்ளேயே பேசும்ல, இது மனசாட்சி கிடையாது பரமாத்மா. சினிமாக்காரனுக்கு அது பரமாத்மாவுடைய ஞானம் இல்லாதனால அதை மனசாட்சியாக மாற்றிட்டான். ஆத்மாவுக்கு பக்கத்தில் பரமாத்மா, பரமாத்மா சொல்லும் நீ பண்ணுறது தப்பு, இதை செய்யாத, இது சரி, இது செய்ய, இப்படி நமக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். ஆனாலும் ஆத்மா, ஆத்மாவை இந்த மனசும் புலன்களும், ஆத்மா மனசு இருக்கு இல்லையா சூட்சம சரீரத்தில், அந்த மனசும் இந்த புலன்கள் இருக்கு பாருங்க, இந்த புலன்களும் அறிவும் பரமாத்மா சொல்றத கேட்க விடாம ஆத்மாவை அந்த கர்ம மந்தத்தில் மாட்ட வைக்கும். சில நேரங்களில் இந்த ஆன்மா பரமாத்மா சொல்றத கேட்கும், இல்லை தப்பு நான் செய்யறது செய்யக்கூடாது, தப்பு தான், நான் மாறிக்கணும், நான் இந்த விஷயங்கள் எல்லாம் கைவிட்டுடணும், இது கெட்ட பழக்கம் என்னால் விட முடியல, இது தீய பழக்கம் தெரியுது, நான் இதை விடணும்னு அந்த பரமாத்மா சொல்றதை இது கேட்கும். எப்போ இந்த ஆன்மா பரமாத்மா பக்கம் திரும்புதோ அப்போ பக்தியில் மேலே வரும், அது இந்த தவறான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிரும். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பகவான் கிட்ட வந்து இந்த பிறப்பிறப்பு முதல் வியாதியிலேயும் தப்பிச்சிடும். இதில் போகாத ஆன்மா, மனசும் அறிவும் புலன்களும் இழுத்துட்டு போகிற ஆன்மா மறுபடியும் இந்த பிறப்பிறப்பு முதல மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஸோ பகவான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனாலும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, யாரையும் ரொம்ப திணிக்கிறது கிடையாது, அவங்களா இந்த காரியத்தை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு ஏன் பகவான் இப்படி ஒரு விஷயத்தை படைக்கணும் அப்படின்னு நினச்சா, இன்றைக்கி இந்தியா இருக்குது, இந்தியாவில் வந்து எத்தனையோ ஸ்டேட் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தானே இங்கே புழல் ஜெயில் கட்டி வச்சுருக்கு. உடனே தமிழ்நாடு கவர்மெண்ட் புழல் ஜெயில் கட்டிடுச்சு, அதனால தான் எல்லாரும் வெளியில் பாவம் பண்ணிட்டு எல்லாம் அதுக்குள்ளே போகிறான். புழல் ஜெயில்னு ஒன்று இல்லாமல் இருந்ததுன்னா எவனும் பாவம் பண்ண மாட்டான் சொல்ல முடியுமா? இல்லை.
அவன் அவனுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி அவனுடைய அந்த விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யறதுக்கு பாவம் பண்ணுவான். இப்படி பாவம் பண்ணுவான் அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும். இப்படி பாவம் பண்ணவனெல்லாம் வந்து இந்த உலகத்துல வச்சுக்க முடியாது, சிட்டிசனோட வச்சுக்க முடியாது, ஏன்னா மத்தவங்களுக்கு இதனால தொந்தரவு ஏற்படும். ஸோ அவனை தனியா கொண்டு போய் ஒரு இடத்துல போடணும். அதுக்குதான் சிறைச்சாலையை உருவாக்கியிருக்காங்க அரசாங்கம். அந்த மாதிரி பகவான் இந்த தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, தான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடிய ஆத்மாவை வைகுண்ட லோகத்தில் வைத்துக் கொள்ளாமல் இந்த ஜட உலகம் 7-14 உலகம் கொண்ட இந்த உலகத்தில் அந்த ஆத்மாக்களை கொண்டு வந்து போடுறாரு. போட்டுட்டு விட்டுறது கிடையாது. ஒரு ஜட்ஜு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஜட்ஜு மாதிரி பகவான். இப்போ ஜட்ஜு வந்து ஒரு ரெண்டு பேருக்கு கேஸ் நடக்குது. அந்த கேஸில் நியாயப்பிரகாரம் இவருக்கு இந்த பணம் போனோம், அவருக்கு அந்த பணம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தனுக்கு நஷ்டம், இன்னொருத்தனுக்கு லாபம். அந்த நஷ்டமும் லாபமும் அந்த ஜட்ஜை எந்த வகையிலும் பாதிக்காது. ஏன்னா அவர் நடுநிலையில் இருக்கார். அவர் வந்து எந்த காரணத்தை கொண்டு யாருக்கும் ஃபேவரிசமே பண்ணுறது இல்லை. நான் சொல்கிறது உண்மையான ஜட்ஜை, பணம் கடன் அதாவது கை நீட்டி காசு வாங்காத உண்மையான ஜட்ஜை பற்றி பேசுகிறேன். பகவான் உண்மையானவர். ஸோ அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒருத்தருக்கு தூக்க தண்டனை கொடுக்குறாரு, அவன் பண்ண பாவத்துக்கு தூக்கு தண்டனை. உடனே தூக்கு தண்டனை கொடுத்தாரு தான் அந்த பாவம் இவருக்கு வந்துடும், வராது. அவர் நடுநிலையில் இருக்கார். இந்த மாதிரி பகவான் நடுநிலையில் இருக்கிறார். ஜீவாத்மாவின் ஆசைக்கு ஏற்ப ஒரு உலகத்தை உருவாக்குறார். அது செய்யக்கூடிய கர்மத்துக்கு ஏற்றார் போல் அதற்கு நல்ல விளைவுகளையோ தீய விளைவுகளையோ தேவதா தேவதைகளின் தேவதைகள் மூலம் கொடுக்கிறார். அவர் நடுநிலையில் இருக்கிறார். அவருக்கு இதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இப்போ பொதுவாக இந்த ஜட்ஜ் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தானா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஜெயிலில் தூக்கி போட்டால் அதோட அவ்வளோ தான், அவர் ஜெயிலில் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்சார்ஜ் யார், சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், ஜெயிலர், வார்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இன்சார்ஜ் யார், பிரம்மாவிலேருந்து சிவபெருமானிலேருந்து தேவதா தேவதைகள் எல்லாரும் தான் இங்கே இன்சார்ஜ். யம தர்மராஜா அதுக்கு ஒரு இன்சார்ஜ் பண்ண பாவத்துக்கு புண்ணியத்துக்கு. ஸோ இப்படி ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அந்த ஜட்ஜுக்கும் அந்த கைதிக்கும் எந்த விதமான கனெக்ஷனுமே இருக்காது. எவனும் போக கூட மாட்டான். அவன் எங்கே இருந்தான் எப்படி இருந்தாலும் தெரியாது, முடிஞ்சு போச்சு. ஆனால் பகவான் அப்படி இல்லை. நீ பண்ண பாவ விளைவுகள் உன்னுடைய எண்ணத்தினால் இந்த உலகத்துக்கு வந்தால் கூட பகவான் தாமே இறங்கி வருகிறார். தாமே பகவான் வைகுண்ட லோகத்திலிருந்து கீழிறங்கி வருகிறார். உனக்கு பகவத்கீதை என்ற ஞானத்தை கொடுக்கிறார். தன்னுடைய சகாக்களான எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சகாக்கள் அவங்களையும் நீ போய் இவங்களெல்லாம் கை கொடுத்து தூக்கிட்டு வானு அங்கேருந்து அனுப்புகிறாங்க. பாவம் அவங்களும் அங்கேருந்து நமக்காக வருகிறார்கள் ஆச்சாரியர்கள். இந்த வேதத்தையும் வேத ஞானத்தையும் உபனிஷத்தையும் புராணங்களின் மூலமாகவும் கீதையின் மூலமாகவும் பாகவதத்தின் மூலமாகவும் நமக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நம்மை கை கொடுத்து தூக்கி செல்கிறார் பகவான். ஆனால் இதை வந்து ஒரு சராசரி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஜட்ஜு எந்த காரியத்திலும் செய்ய மாட்டான். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தனஞ்சயனை செயல்கள் எதுவுமே என்னை கட்டுப்படுத்த முடியாது, நடுநிலையில் அமைவு பெற்றது போன்று நான் எப்பொழுதும் விலகியே இருக்கிறேன். பகவான் தெளிவாக சொல்லிட்டாரு. இந்த பிரபஞ்சத்தை நான் தோற்றுவிச்சாலும் ஜீவாத்மாக்களை நான் உருவாக்கினாலும் படைத்தாலும் காத்தாலும் அழித்தாலும் என்னை எந்த ஒரு காரியமும் கட்டுப்படுத்தாது. நான் நடுநிலையில் இந்த விஷயங்கள்லேருந்து விலகியே இருக்கிறேன். கிருஷ்ணர் எப்பவுமே நித்திய சந்தோஷமாக ஆனந்தமாக கோலோகுருநாதத்தில் வைகுண்டத்தில் இருக்கிறார். எப்படி வந்து வெளியில் இருக்கக்கூடிய இந்த சிட்டிசன்ஸ் பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமையாக இருந்து அரசன் இந்த வெளியில் இருக்கக்கூடிய குடிமக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்களோ, காவலாளிகள் காவலர்கள் இந்த குடிமக்களை பாதுகாக்கிறார்களோ, ஆனால் அதே தப்பு பண்ணுறவனும் அதே காவலாளி பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம். அந்த ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ஜெயிலர் சூப்பரண்டன்ட் போலீஸ் தான் இன்சார்ஜ், அவங்க தான் அதை பார்த்துப்பாங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், ஜெயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஜெயிலில் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, இங்கே நான் எப்படி ஏசி ரூமில் இருக்கிறது, எனக்கு ஃபேன் கூட இல்லை, ஏசி ரூமில் எப்படி இருக்கிறது அப்படின்னு நாம் இந்த ஜெயிலுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க நினைக்கிறோம். நீ ஜெயிலேருந்து வெளியில் வா, வெளியில் ஒரு உலகம் இருக்குது, அங்கே வந்தனா உனக்கு நீ சுதந்திரமானவன், உன்னை எதுவுமே கட்டுப்படுத்தாது. அதுதான் வைகுண்ட லோகம். அங்கே போகிறதுக்காக தான் அங்கே போகிறதுக்கு தான் முக்தி. ஆனால் நாம் இந்த உலகத்துக்குள்ளேயே இப்படி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மேலே மேலே பாவக்காரியங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். ஸோ பகவான் என்ன சொல்கிறார், இந்த பிரபஞ்ச தோற்றம் எல்லாமே என்னால் உருவாக்கப்பட்டது தான். எப்போ நான் நினைக்கும் போதெல்லாம் தோற்றுவிக்கிறேன், நினைக்கும் போதெல்லாம் அதை அழிக்கிறேன். இந்த மாதிரி பல காரியங்கள் நான் செஞ்சாலும் நான் நடுநிலையில் இருக்கிறேன், என்னை எதுவும் கட்டுப்படுத்தாது, நான் எப்பொழுதும் இதை விட்டு விலகியே இருக்கிறேன்னு சொல்கிறார். ஸோ இனியும் வரக்கூடிய ஸ்லோகங்களில் பகவான் இந்த பிரபஞ்சம் என்ன, தான் என்ன, நாம் என்ன என்பதை புட்டு புட்டு நமக்கு விளக்கப் போகிறார். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி இன்றைய நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம
हरे राम 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 हरे हरे। ग्रंथराज श्रीमद् भगवद्गीता की जय। जगद्गुरु श्रील प्रभुपाद की जय। गुरुदेव की जय।